சேனலில் பார்க்க போகிறது. ட்ராவல் பண்ணி ஒரு ஸ்னோ ஏரியாவுக்கு போகிறோம். அந்த ஸ்னோ ஏரியாவுக்கு இங்கேருந்து ஒரு 3 hours தான் ஆகும். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக போயிட்டு வர்றவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எங்கே போகிறேன், என்னென்னலாம் பார்க்க போகிறேன், எப்படி என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்றத நான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இன்றைக்கி நாங்கள் மார்னிங் ரொம்ப எர்லியாக ஒரு 7:15 போல் ரெடி ஆகிட்ருக்கோம். டைம் இஸ் 7:15. ஸோ நாங்கள் இப்போ கார் எடுத்துட்டோம், அப்படியே கிளம்புறது தான். ஸோ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்றத நான் காட்டுறேன். ஓகே, பாய். ஓகே, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் நாங்கள் 2 hours 25 minutes ரீச் ஆகிடுவோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அதுக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்க போகுது. வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 1.5 hours ஆயிடுச்சு. ஸோ அதுதான் பசங்களுக்கு ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு கிளம்பலான்னு கொஞ்சம் நிப்பாட்டியிருக்கோம். நம்மளோட அடுத்த ஸ்டாப்பு பியர் வேலி தான். நாங்கள் இங்கே ஸ்னோ பிளேஸில் இருக்கிறப்ப தான் எங்களுக்கு கலிஃபோர்னியா கலைஞன் டிவியுடைய அந்த சேனலுடைய ரிசல்ட்டும் தெரிய வந்துச்சு. ஸோ நாங்கள் இங்கே இருக்கிறப்பையே அதை சொன்னால் இன்னும் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த இதையும் நான் சொல்லிட்டுருக்கேன். அந்த கான்டெஸ்டில் நாங்கள் தேர்வானதுக்கு எங்களுக்காக லைக் ஷேர் கமெண்ட்ஸ் அண்ட் எல்லாம் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த சேனலை வச்சு நடத்திட்டுருக்க ராமன், கலிஃபோர்னியா கலைஞன் சேனலுடைய அவர் ராமன், அவருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் எனக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்க அந்த ஸ்பான்சர்ஸ், எனக்கு கொடுக்குற கிஃப்ட்டு, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நீங்கள் யாரும் யூடியூப்பில் இருக்கிறவங்க அந்த வீடியோஸ் பார்க்கல, ஆனால் ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தாங்க. ஸோ நீங்கள் அந்த யூடியூப் வீடியோவை இப்போ போய் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு வந்து அகெயின் வாங்க, நம்ம ஸ்னோ எல்லாம் மறுபடியும் பார்க்கலாம். Happy Valentine's Day, my wife. I know I don't tell you as often as I should. Happy be more to me than anything else in the life. I love you. Happy Valentine's Day. அரே தூக்கி போட்டான். ஆ ஆ
இப்போ நான் நடந்துட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 11 feet ஸ்னோ இருக்கும். இப்போ நான் அந்த பாத்திலேயே தான் போயிட்டுருக்கேன், ஏன்னா ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ணி நடந்தவங்களோட பாத்திலேயே தான் நடந்துட்டுருக்கேன். அந்த பக்கம் லெஃப்ட்டும் ரைட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்னோ, கெட்டியான ஸ்னோ கிடையாது, பாறை மாதிரி இருக்காது, ரொம்ப உதிரி இருக்கும். நான் இப்போ அந்த பக்கம் நடந்தேன்னா கால் உள்ளே போயிடும். இங்கே பாருங்கள், மரம் சாஞ்சிருச்சு, அது பாருங்கள் இது வந்து எவ்வளோ டெப்த்தாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ 11 feet இருக்கும் இது. நாங்கள் ரொம்ப நேரமாக விளையாடிட்டோம், ஸோ ரொம்ப களைப்பாயிடுச்சு. ஸோ நான் வந்து பன்னீர் பிரியாணியும் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நூடுல்ஸும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ சாப்பிட்டு தெம்பாக வீட்டுக்கு கிளம்பலான்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ என்னுடைய பன்னீர் பிரியாணி ஸோ ஹாட் பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்ததுனால கொஞ்சம் நல்லா சூடாகவே இருந்துச்சு. எங்களோட வீடியோவை நீங்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஓகே, டா டா.